ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, சற்று முன் தமிழக அரசு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அண்மையில் சட்டப்பேரவையில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, குடும்பத்தில் இருக்கும் வேறு நபர்கள் யாரேனும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் குடும்பத் தலைவரின் கடிதம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். நேரில் வர முடியாத முதியவர்கள் ரேஷன் கடை அலுவலர்களிடம் கடிதத்தை கொடுத்து பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க சிரமப்படுவோர் வேறொரு நபர் மூலம் வாங்குவதற்கான அங்கீகார படிவத்தை உணவு வழங்கல் துறையின், அதாவது ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க, www.tnpds.government.in என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த படிவத்தை உரிய முறையில் சரிபார்த்து விரைந்து ஒப்புதல் தர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.